சாபம் குடுக்கற வேலை எல்லாம் இங்க வேண்டாம்.
ஒழுங்கா போய் ஒரு வக்கீல புடிச்சி உங்க பையனை வெளியில கொண்டு வர வேலைய பாருங்க. இல்லனா ஈவ் டீசிங்ல 7 வருஷம் உள்ள போட்டுற போறாங்க. நீ சொல்றியா? நீ எனக்கு சொல்றியான்ற? பாத்தலடி. வா வாக்கு பலிக்குதா? ஏ வாக்கு பலிக்குதானே பாத்தலடி. நான் தாலி எடுத்தவடி முண்டச்சி. ஏ வாக்கு பலிக்குதா? வா வாக்கு பலிக்குதானே பாத்தலடி. இது கட்டு கழுத்தியோட சாபம் இல்லடி. முண்டச்சி சாபம். எப்ப சடை கேட்டுடி? உன் பொண்ணு என்னிக்குமே தாலி ஏறாம மொட்ட கழுத்தியா மூளி அலங்காரியா ஒத்த காட்டு குரங்க இதே வீட்ல கிடக்க போறப்ப. அத பார்த்து நீ தேன தேன அழதாண்டி போற. கண்டிப்பா நடக்குண்டி. ஏ சாபம் பலிக்குண்டி. இது சத்தியமா பலிக்குண்டி. ஏய் மண்ணை வாரி தூத்தி சொல்றேன்டி. ஏ மாரியா தவல சத்தியமா சொல்றேன்டி. நான் சொந்த வார்த்தையில பலிக்குண்டி. ஏ சாபம் நிச்சயமா பலிக்குண்டி. நீங்க எல்லாம் நாசமா போயிடு. நாசமா போயிடுவீங்க. ஏ மாரியா இப்படி கூமுற வைக்கிறீங்களடி. அந்த மாதிரி நீங்க எல்லாம் கூமுறி போயிடுவீங்கடி. அந்த மாரியா தக பதில் சொல்லுவீங்கடி. நீ வந்து எடுப்பா. போமா போ. ये पनु ओम बीटो आस पड़ी मिली की मट्टा बो साबु बुड़ करा पर साबु ये वाला उर पंपले या इपड़ी पेसी तो पोरा मून पे इवर नायकी சாமிக்குமட வந்தீங்களா? அது மூணு பேர்மா வந்திருக்கீங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு வருவீங்க என்ன காத்துட்டு இருக்கோம். முதல்ல எங்க அம்மா நேத்து உங்க வீட்டுக்கு வந்து தார்மார பேசிருக்காங்க. அதுக்கு நாங்க எல்லாரும் மன்னிப்பு கேட்கறோம்னி. அம்மா அப்படி ஏட கூடமா ஏதாவது செஞ்சிர கூடாதுன்னா நாங்களும் கூடவே வரோன்னு சொன்னோம். ஆனா அவங்க எங்களை வரவேண்டானு சொல்லிட்டு இப்படி எல்லாம். நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க அண்ணி. இல்ல இல்ல நான் அத அப்பவே மறந்துட்டேன். அப்படி மனசுல வச்சிருந்தனா உங்களை பார்த்து நான் பேசியிருப்பனா? உங்க மனசு பத்தி எங்களுக்கு தெரியும் அண்ணி. அண்ணி அண்ணனே உங்ககிட்ட பேச சொல்லி தூண்டி விட்டதே நான் தான் அண்ணி. ஆனா இந்த விஷயம் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போகுன நான் நிஜமா எதிர்பார்க்கல. அண்ணனே நீங்க தெரியாதுன்னு சொன்னதுனால ஹீப் டீசிங் அது இதுன்னு 7 வருஷம் ஜெயில்ல போட்டுவேன சொல்லி பயமுறுத்துறாங்க அண்ணி. அண்ணி அண்ணன் மனசு முழுக்க நீங்க தான் இருக்கீங்க அண்ணி. உங்களை தவிர வேற யாரையும் அவர் மனைவியை ஏத்துக்க தயாரவே இல்ல. இது எல்லாம் தெரிஞ்சு எங்க அம்மா அண்ணனுக்கு பல இடத்துல பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. அதனால நான் தான் அண்ணனை உங்ககிட்ட வந்து பேச சொன்னேன். என்ன பார்த்து பேசுறதுக்கு என்ன இருக்கு? இந்த முடிவை தான் நான் தெளிவா சொல்லிட்டேனே.
அண்ணி அது நீங்க அது நீங்க கோவத்துல எடுத்த முடிவுதானே நகை நகைன்னு அத பத்தியே பேசிட்டு இருந்ததுனாலதான் நீங்க அண்ணனை வேண்டாம்னு முடிவு பண்ணீங்க அண்ணா ஆஸ்பத்திரியில வந்து பார்த்தப்போ கூட நீங்க அதே முடிவுல தான் இருந்தீங்கன்னு சொன்னாரு அண்ணி அண்ணனால தான் உங்க அப்பாவுக்கு நெஞ்சுவலி வந்ததுன்னு ஏற்கனவே அவர் ரொம்ப குற்ற உணர்ச்சியில இருந்தப்போ நீங்க எடுத்த இந்த முடிவு அவருக்கு இன்னும் வருத்தமாயிடுச்சு அண்ணி அத பார்க்க எங்களால முடியல அதனால நான் தான் அவருக்கு எடுத்து சொன்னேன் அண்ணி மேல இவ்ளோ அன்பு வச்சிருக்கற நீ நகை நகை நீயே அதே யோசிச்சிட்டு இருக்க நகைய மறந்துட்டு அண்ணி மேல நீ வச்சிருக்கிற அன்பு அவங்களுக்கு எடுத்து புரியவே நான் தான் சொன்னேன் அதனால தான் அண்ணனும் உங்களை பார்த்து பேச வந்தாரு ஆனா விஷயம் இவ்ளோ சீரியஸ் ஆகி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போகணும்னு எதிர்பார்க்கவே இல்ல அண்ணி எல்லா தப்பும் என்னதான் எனக்கு ஏதாவது தண்டனை கொடுக்க சொல்லுங்க அண்ணி ஆனா அண்ணனை விட்டுற சொல்லுங்க அண்ணி வக்கீல பிடிச்சு ஆக வேண்டியத பாருங்கன்னு அம்மா கிட்ட சொன்னீங்களா அந்த அளவுக்குலாம் போக விரும்பல அண்ணி நீங்க வந்து ஸ்டேஷன்ல சொன்னீங்கன்னா விட்டுருவாங்க ப்ளீஸ் அண்ணி வந்து சொல்லுங்க ப்ளீஸ் அண்ணி நீங்க வந்து சொன்னீங்கன்னா அண்ணனை விட்டுருவாங்க அண்ணி எங்களுக்காக வாங்க அண்ணி அண்ணி நாங்க மூணு பேரும் கால்ல விழுறோம் அண்ணி என்ன செஞ்ச அண்ணனை விட்டுற சொல்லுங்க அண்ணி என்ன இது கோவில் வந்து இதெல்லாம் அண்ணனை வெளிய விட சொல்லுங்க அண்ணி அப்பதான் நாங்க எழுந்துப்போம் நீங்க முதல்ல எந்திரீங்க அண்ணி ப்ளீஸ் அண்ணி எங்க கூட வரணும் சொல்லுங்க அண்ணி சொன்னா கேளுங்க முதல்ல நீங்க எந்திரீங்க முடியாது அண்ணி நீங்க வந்தா நாங்க போவோம் அண்ணி அண்ணனை வந்து விட என்னமா சொல்ற? ஆமா சார். அவங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். அண்ணா, அவர் பின்னாடியே வந்து டார்ச்சர் பண்ணதுனால தான் நான் தெரியாதுன்னு சொல்லிட்டேன். இப்போ எல்லாத்தையும் புரிஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் சார், அவரை ரிலீஸ் பண்ணுங்க. ஏமா எங்க டைம் வேஸ்ட் பண்றீங்க? உங்க சண்டை சச்சரவுக்கு எல்லாம் நாங்க தான் கிடைச்சமா? எங்களுக்கு வேற வேலையா இல்லையா? சாரி சார். என்ன சாரி சார்? முதல்ல தெரியாதுங்கிறது அப்புறம் வந்து விட்டுருங்கன்னு சொல்றது போலீஸ்னா உங்களுக்கு விளையாட்டா போச்சா? இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைன்னு வந்துட்டீங்க நான் ரொம்ப கடுமையா நடந்துப்பேன், புரியுதா? யோ, அவனை திறந்து விடுயா. எஸ் சார். சட்டை போட்டு ஏதோ நல்ல நேரமா போச்சு. கம்ப்ளைன்ட் கொடுத்து பொண்ணு வாபஸ் வாங்கிடுச்சு கேஸ். இனிமே நீ இந்த பொண்ணு பின்னாடி சுத்துறத பார்த்தேன் தோலை உரிச்சிடுவேன். ஏண்டா, உனக்கு மூணு தங்கச்சி இருக்காங்களே, அதெல்லாம் மறந்துட்டியா? உழைச்சி அவங்களை கரையாத்துறத விட்டு பொம்பளை பின்னாடி ஏன்டா சுத்துற?
இனிமேல ஆவது பொறுப்பான அண்ணனா நடந்துக்க. சரி சார். போ கூட்டு போமா. அபிராமி. அனி அனி அபி அனி 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 ரொம்ப நன்றி அனி. நீங்க சொல்லலனா அண்ணனை வெட்டிருக்கவே மாட்டாங்க. ஒரு நிமிஷம். இந்த அண்ணி அண்ணினு சொந்தம் கொண்டாடுறத கொஞ்சம் நிறுத்துறீங்களா? அதான் எதுவுமே கிடையாதுன்னு முடிஞ்சு போச்சு. அப்புறமா எதுக்கு அண்ணி அண்ணின்னு கூப்பிட்டு இருக்கீங்க? என்னதான் இருந்தாலும் நீங்க தானே அண்ணி, எங்க எல்லாருக்கும் அண்ணி. அந்த நினைப்ப இந்த நிமிஷத்தோட தொடச்சு தூக்கி எறிஞ்சுறீங்க. இனிமே உங்களுக்கும் எனக்கும் எந்த ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது. புரிஞ்சுதா? உங்க வாய் தான் நீ அப்படி சொல்லுது, உங்க மனசு அப்படி நினைக்கல. என்னதான் நாங்க மூணு பேரும் உங்ககிட்ட கெஞ்சி கேட்டிருந்தாலும் அண்ணன் மேல உங்க மனசுல அன்பு இருக்கிறதுனால தானே அவரை வந்து வெளியே விட சொன்னீங்க. ஏய், என்ன பேசுற நீ? இது ஒரு மனிதாபிமான செயல். உங்க அம்மா தன்மையா கேட்டிருந்தா நான் நேத்தே இதை செஞ்சிருப்பேன். அதை விட்டுட்டு தெருவுல நின்னு ஆடி அசிங்கப்படுத்தினாங்க. அதான் முடியாதுன்னு நீங்க பக்குவமா கேட்டீங்க, அதான் வந்து ரிலீஸ் பண்ண சொன்னேன். அத புரிஞ்சுக்காம நீங்களா எதையும் கற்பனை பண்ணிக்காதீங்க. கோவில்ல அண்ணன் கையால பூ வச்சு விட சொன்னீங்கல்ல, அது அண்ணன் மேல அன்பு இருக்கிறதால தானே அப்படி சொன்னீங்க? அதெல்லாம் முடிஞ்ச கதை. அத பத்தி இப்ப பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. அபிராமி, அப்ப என் மனசுல உன் மேல இருந்த அன்பு இன்னும் குறையாம தான் இருக்கு. அதே மாதிரிதான் உனக்கும் இருக்கும். இத பாருங்க, நான் ஏற்கனவே தெளிவா சொல்லிட்டேன், இப்ப ஸ்ட்ரிக்டாவும் சொல்லிடுறேன். என் லைஃப்ல இனிமே நீங்க இல்ல, இல்லவே இல்ல. எனக்கு எங்க அப்பா அம்மா தான் முக்கியம், அவங்க சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். அவங்கள தவிர வேற யாருக்குமே என் லைஃப்ல இடம் இல்லை. மறுபடியும் மறுபடியும் என் பின்னாடியே சுத்தாம பொறுப்பான அண்ணனா இவங்களை கரையேற்ற வழியை பாருங்க. அபிராமி, நீ இல்லாம என்னால வாழவே முடியாது. வேதனையிலேயே செத்துருவா அபிராமி. என்ன அண்ணி அது? உங்க இஷ்டம்.